அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 12th சாப்டர் 7 வந்து ஒரு 3 தியரம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன தியரம் பார்க்க போகிறோம்னா, இன்டர்மீடியட் வேல்யூ தியரம், ரோல்ஸ் தியரம் அண்டு மீன் வேல்யூ தியரம். ஸோ இந்த 3 தியரம்ஸ் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்மீடியட் வேல்யூ தியரம்னா என்னென்னா, ஒரு எஃப்ன்ற கண்டினியூ க்ளோஸ்டு ஃபங்க்ஷன் இருக்குது, அதில் f(a, f(b) வேல்யூ வந்து இருக்கு, அதுக்கு நடுவில் ஒரு வேல்யூ x-னு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இந்த x-க்கு f(x) கண்டுபிடிச்சோம்னா நம்ம, ஸோ அந்த f(x)-ம் ஒரு நம்பராக கிடைக்கும், அதாவது வேல்யூவாக கிடைக்கும், c-ன்ற வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது இதை பிக்சராக பார்த்தோம்னா ஒரு கர்வ் இருக்கும். ஸோ இந்த கர்வில் இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம், ஏன்ற பாயிண்டில். அதே போல் இந்த இடம் வந்து லாஸ்ட்டாக இருக்கிறது பின்னு எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு இந்த ஏக்கு ஃபங்க்ஷன் f(x) பார்த்தோன்னா f(a) அப்படின்னு வரும். பிக்கு நம்ம ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சோன்னா f(b) அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் நமக்கு x-னு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ x-னு ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபங்க்ஷன் வந்து f(x)-னு இருக்கும். அந்த f(x) வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், c-ன்ற ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் இன்டர்மீடியட் வேல்யூ தியரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம கர்வால் ஆட்டாலும் இல்லைன்னா செட்டாக கூட வச்சுக்கலாம். இப்போ f(a)-க்கு வந்து வேல்யூ வந்து f(a), b-க்கோட வேல்யூ வந்து f(b). ஸோ இது இமேஜ் ப்ரீ இமேஜ் இமேஜ் ப்ரீ இமேஜ்னு வச்சுக்கிட்ட கூட, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம x-னு ஒரு வேல்யூ இருக்குது, அதாவது அதுக்கு f(x)-னு கண்டிப்பாக ஒரு இமேஜ் கிடைக்கும். ஸோ அந்த இமேஜ் பார்த்தோன்னா நமக்கு xc அப்படின்ற ஒரு வேல்யூவாக இருக்கும். c-ன்றது ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர், ஸோ அந்த வேல்யூவாக இருக்கும் அப்படின்றது தான் இன்டர்மீடியட் வேல்யூ தியரம். ஸோ அடுத்தது ரோல்ஸ் தியரம். ஸோ ரோல்ஸ் தியரம் இங்கே கீழே இருக்க இந்த பிக்சர் பார்த்தா தெரியும், இந்த கர்வு இருக்குல்ல, இந்த கர்வு தான் வந்து f(x) y=f(x)-ன்ற ஒரு கர்வு. ஸோ இந்த கர்வில் இந்த ஏ இந்த பி இந்த க்ளோஸ்டு இன்டர்வலில் வந்து பார்த்தோம்னா, ஏபி க்ளோஸ்டு இன்டர்வலாக இருக்கும்போது இந்த f(x) வந்து கண்டினியூவாக இருக்கும். ஸோ கண்டினியூனா என்னென்னா அந்த கர்வு வந்து தொடர்ச்சியாக அப்படியே போயிட்டே இருக்கும். ஒருவேளை டிஸ்கண்டினியூ, அதாவது கண்டினியூ இல்லைன்னா இப்படி பாதி போகும், பாதிக்கு இடத்துல இந்த இடத்துல வந்து வேல்யூ இருக்காது, அதுக்கப்புறம் இப்படி கண்டினியூ ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா அதுக்கு ஒரு பிரேக் இருக்கும். ஸோ இந்த பிரேக்கு தான் வந்து நாட் கண்டினியூ சொல்லுவாங்க. இதுவே வந்து கண்டினியூனா நமக்கு பிரேக்கே இல்லாமல் இப்படி லைன் கர்வு ஏதோ வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் என்ன ஆகிட்டு கர்வு வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து கண்டினியூ சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த கர்வு வந்து கண்டினியூவாக இருக்கணும், க்ளோஸ்ன்ற ஒரு ஏபியில் அண்டு டிஃப்ரெண்ட் ஷேப்பிலாக இருக்கணும். ஸோ இந்த கொடுத்துருக்க f(x)-ஐ நம்மளால் டிஃபரன்ஷியேட் பண்ண முடிகிற மாதிரி இருக்கணும். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஓப்பன் இன்டர்வல் ஏபியில், அதாவது ஏபி இல்லாமல் உள்ளே இருக்கிற எல்லா வேல்யூலையும் அதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமானது f(a)-ம் f(b)-ஓட வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கணும். இந்த இடத்துல f(வேல்யூ) கண்டுபிடிக்கும்போது நமக்கு ஒரு வேல்யூ வரும், அதே போல் இந்த இடத்துல f(b) கண்டுபிடிக்கும்போது ஒரு வேல்யூ வரும். அந்த ரெண்டு வேல்யூ வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்படி ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம இந்த ரோல்ஸ் தியரம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கணும், எங்கெல்லாம் க்ளோஸ் இன்டர்வல் ஏபியில், டிஃபரன்ஷியபிளாக இருக்கணும், ஓப்பன் இன்டர்வல் ஏபியில், அடுத்தது f(a)-ம் f(b)-ம் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இந்த மூணு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதில் ஒரு நம்பர் c-னு இருக்கும், அந்த c-யோட டிஃபரன்ஷியேட் வேல்யூ வந்து 0-ஆக இருக்கும் அப்படின்றது தான் ரோல்ஸ் தியரியோடைய மெயின் கான்செப்ட். ஸோ அதாவது ஃபஸ்ட்டு மூணு சாட்டிஸ்ஃபை பண்ணணும், கண்டினியூஸாக இருக்கணும், டிஃபரன்ஷியபிளாக இருக்கணும், f(a)-ஓட வேல்யூ f(b)-ஓட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இது மூணு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா c-ன்ற ஏதோ ஒரு நம்பர் இதுக்குள்ளே இருக்கும், அந்த நம்பரை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு அந்த வேல்யூ வந்து 0-னு கிடைக்கும். ஸோ இதான் வந்து ரோல்ஸ் தியரம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மீன் வேல்யூ தியரம். ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா இதுவும் சேம் அஸ் ரோல்ஸ் தியரம் மாதிரி தான், பட் ஆனால் சின்ன டிஃப்ரெண்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து கண்டினியூஸாக இருக்கணும், அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியபிளாக இருக்கணும், ஓப்பன் இன்டர்வல் ஏபியில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஏபி வந்து அதில் ஈக்குவலாக இருக்கும், ஏவோட வேல்யூ வந்து பியோட வேல்யூ வந்து ரோல்ஸ் தியரத்தில் ஈக்குவலாக இருக்கும். இங்கே வந்து ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எந்த வேணால் வேல்யூ வேணால் இருக்கலாம். ஸோ அதுபோல் இருந்துச்சுன்னா நமக்கு
f of b minus f of a divided by b minus a அப்படினு நம்ம போட்டோம்னா அதுக்கு நடுவுல இருக்கிற f dash of c அதாவது இங்க a னு இங்க கர்வுல பாத்தீங்கன்னா தெரியும் a னு ஒரு இடம் இருக்கு b னு ஒரு இடம் இருக்கு சோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரண்ட் நம்ம கண்டுபிடிச்சோம்னா அந்த அது கிடைக்கிற வேல்யூ வந்து நடுவுல ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும் அதுவும் அந்த கர்வுலயே தான் இருக்கும் கர்வுட்டு உள்ளேயோ வெளியிலயோ இருக்கிற நமக்கு வேல்யூ கிடைக்காது கர்வுல இருக்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும் அப்படின்றதும் லக்ரான்ஜஸ் மீன் வேல்யூ தியரம்னு சொல்லுவாங்க ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஏபி வந்து நாட் ஈக்குவல் அப்படின்னா இந்த மீன் வேல்யூ தியரம் ஓகே ஏபி இன்கேஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து ரோல்ஸ் தியரமாக மாறிடும் ஸோ இதுதான் இந்த ரொட்டேட்டர் ரோல்ஸ் தியரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த டெஃபினேஷன் அது வந்து தியரம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்